சவுதி தமிழ் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கள் செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள லைக் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். மக்கா ஹரம் கிரேன் விபத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்த வழக்கில் சவுதி உச்சநீதிமன்றம் மறுவிசாரணைக்கு உத்தரவு. சவுதி அரேபியாவின் புனித மக்கா ஹரமில் கடந்த 2015 செப்டம்பர் 11 தேதி உலகையே உலுக்கிய கிரேன் விபத்து நடந்தது. ஹிஜ்ஜு பெருநாளுக்கு சில நாட்களுக்கு முன் செப்டம்பர் 11, 2015 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் பலத்த காற்றினால் அங்கு கட்டிடப் பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய கிரேன் சரிந்து விழுந்தது. அனைவரையும் அதிர்ச்சியில் ஆக்கிய இந்த விபத்தில் இந்தியர்கள் உட்பட 110 பேர் உயிரிழந்தனர். மேலும் 238 பேர் காயமடைந்தனர். கிரேன் சரிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் முன்னதாக விடுவித்து மக்கா குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. அந்த தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் முன்பு உறுதி செய்தது. டிசம்பர் 2020 குற்றவியல் நீதிமன்றம் 3வது முறையாக சவுதி பின்னேடன் குழு உட்பட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரையும் விடுதலை செய்தது. முந்தைய கண்டுபிடிப்புகளைத் தவிர புதிதாக எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் எது பொருத்தமானது என்பதை தீர்மானிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தீர்ப்பின் நகல் அனுப்பப்படும் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. தற்போது இந்த கிரேன் விபத்துக்குள்ளான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்த சவுதி அரேபிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்து வழக்கை மறுவிசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 1, 2017 முந்தைய தீர்ப்பில் குற்றவியல் நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரையும் விடுவித்தது. கனமழை மற்றும் மின்னலினால் இந்த விபத்து ஏற்பட்டது எனவும் இதன் காரணமாக இந்த பேரழிவு ஏற்பட்டது எனவும் மக்கா நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பு இறுதியில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. எனினும் கிரேன் விபத்து வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய அனைத்து தீர்ப்புகளையும் ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெஞ்ச் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்க புதிய நீதித்துறை பெஞ்ச் மறுவிசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக முன்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் யாரும் புதிய பெஞ்சில் சேர்க்கப்படக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் முன்னிலையில் அமர்வு நடைபெற்றது. 13 பேர் கொண்ட பிரதிவாதிகளில் 10 பேர் அமர்வுக்கு வந்திருந்தனர், 3 பேர் வரவில்லை. இந்த நிலையில் வழக்கை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் பல்வேறு அம்சங்கள், சம்பவங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் இது தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்புகள் குறித்து ஆய்வு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து நடந்த பிறகு மன்னர் சல்மான் பேரிடரில் இறந்தவர்கள் மற்றும் நிரந்தர ஊனமுற்றவர்களுக்கு தலா 1 மில்லியன் ரியால் நிதியுதவி அறிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு 5 லட்சம் ரியால் நிதியுதவியும் வழங்கப்பட்டது. மேலும் காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களை சார்ந்தவர்களுக்கு இலவச ஜிக்கான வசதிகளை சவுதி அரேபியா வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.